எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட ரொம்ப சூப்பரான கருத்தோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறவர் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்னால அவருடைய ஊருக்கு போகிறாரு. அப்போ வந்து அங்கேயும் வந்து அவருடைய வேலையை செய்கிறாரு லேப்டாப்பை வச்சு. அப்போ அங்கே வில்லேஜ் பகுதி அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாப்புலன்னா, நல்ல அழகிய ஒரு குளம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் மரம் இருக்குது, அதை கீழே உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கேட்டு இந்த இளைஞன் வந்து வேலை செய்கிறத மறந்து, அதாவது பயந்து என்ன பண்ணுறார், பக்கத்தில் இருந்த குளத்தில் வந்து லேப்டாப் வந்து தவறி போட்டுறார். உடனே அந்த இளைஞனுக்கு வந்து, என்னதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் நம்மளுடைய முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லையா கதை, என்ன கதை அப்படின்னா, மரத்தை வெட்டிகிட்டு இருந்த ஒரு நபர் வந்து கோடாலியை வந்து தவறுதலாக ஆற்றுக்குள்ளே போட்டுருவார், கடவுள் வந்து தங்க கோடாலி கொடுத்துச்சு, இந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த கதை அந்த இளைஞனுக்கும் ஞாபகம் வருது. உடனே வந்து நமக்கும் அந்த மாதிரி லேப்டாப் வந்துட்டால் பரவாயில்ல அப்படின்னு கடவுளை வேண்டாப்புல, கடவுளும் வந்து உடனே இவருடைய வேண்டுதலுக்கு இணங்கி வராரு, காட்சி கொடுக்குறார். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு தீப்பெட்டி மாதிரி ஒரு பாக்ஸை வந்து கொடுக்குறாரு. ஐயோ, நான் தொலைச்சது இது இல்லை லேப்டாப் அப்படின்னா, மறுபடியும் கடவுள் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு ஒரு கால்குலேட்டர் மாதிரி ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த இளைஞன் அந்த கால்குலேட்டரையும் பார்த்துட்டு கடவுள்கிட்ட ரொம்ப கோபமாகி, இது இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல, என்னுடைய லேப்டாப் தான் வேணும், கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு ஒன்று சரின்னு கடவுள் எடுத்துகிட்டு வந்துடுறார். ஸோ லேப்டாப்பை கொடுத்துட்றாரு. மிச்சம் இந்த ரெண்டு தீப்பெட்டி மாதிரி ஒன்று அண்ட் கால்குலேட்டர் இருக்கு இல்லையா, இதையும் கொடுக்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான், எனக்கு வந்து சிகரெட் குடிக்கிற பழக்கம் இல்லை, அதனால் தீப்பெட்டி வேண்டாம் அப்படின்னா. ஸோ கடவுள் சொல்கிறாரு, சரி அதுதான் வேண்டாம், இந்த கால்குலேட்டர் இந்த மாதிரி இருக்கே இதை வச்சுக்கோ அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு கால்குலேட்டர் செய்கிற வேலையை வந்து இந்த லேப்டாப்பே செய்யணும், ஸோ நீங்கள் லேப்டாப் கொடுத்ததே போதும் அப்படின்னா, ஒரு ஹெட் வெயிட்டாக கடவுள்கிட்டயே வந்து அந்த இளைஞன் பிஹேவ் பண்ணுறாப்புல. சரி இன்னமும் நீங்கள் பழைய காலத்துலேயே இருக்கீங்களே, இதை வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு எடுத்துகிட்டு வர தெரியாதா அப்படின்னு கடவுளை வந்து க்வெஸ்சன் பண்ணுறான் இந்த இளைஞன். கடவுள் அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாப்புல, பல வருஷம் கழித்து வரக்கூடிய ஐரன் மாடல் தான் இந்த தீப்பெட்டி சைஸ் இருக்கிறது, இதை போய் வேணான்ட்டியே. அப்போ இந்த கால்குலேட்டர் மாதிரி இருக்கிறது அதுவும் அதே மாதிரி தான், லேட்டஸ்ட் வெர்ஷனாக ரொம்ப காம்பாக்டாக வரக்கூடிய ஒரு இது, அதை போய் நீ வேணான்ட்ட அப்படின்னு அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாப்புல. இளைஞனுக்கு அதை கேட்டோன்னா, ஐயோ அப்படியா, என்ன கடவுளே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாம், நீ வந்து கடவுளை விட நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அறிவில் வந்து நீ இருந்துட்ட, ஸோ அந்த ஒரு மமதை உன்னுடைய கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு வந்து கடவுள் வந்து அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாப்புல. ஸோ நம்ம இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம் அப்படின்னா, நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து என்றைக்குமே இருக்கக்கூடாது. மனுஷங்கள்கிட்டயே, சக மனுஷங்கள்கிட்டயே அப்படிங்கும்போது கடவுள்கிட்ட அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நம்ம பேசலாமா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன குழந்தை சொன்னாலும் சரி, பெரியவங்க சொன்னாலும் சரி, நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஔவையாரே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து டே டு டே நம்ம வந்து சாகிற வரைக்கும் நம்ம லேர்னிங்லேயே தான் இருக்கும், சரியா? ஒவ்வொரு நபர்களும் நமக்கு, நீங்கள் படிக்கலைன்னாலும் வந்து ஒவ்வொரு நபர்கள், நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நமக்கு வந்து டீச்சர்ஸாக வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், என்றைக்குமே அந்த ஒரு அகங்காரத்தில் இல்லாமல், சின்ன குழந்தை சொன்னாலும் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுப்போம், நிறையா விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் வேறு ஒரு கதையோட ஒரு கருத்தோட சேர்த்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரசன்னா. நன்றி, வணக்கம்.